श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगता अजाट्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणाद् भवेत् राम राम महापेरिवाळे शरणं புண்ணியஸ்மரணம் சத்சங்கத்தை சுவாமி தேசிகன் வைபவத்தோடு ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி புரட்டாசி ஸ்ரவணம். புரட்டாசி ஸ்ரவணத்தன்னைக்கு தான் சுவாமி தேசிகன் திரு அவதாரம் பண்ணார். அதனால் சுவாமி தேசிகனை மனசில் ஸ்மரிச்சுண்டே அவரோட வைபவத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். காஞ்சிபுரம் பக்கத்தில் தூப்புல்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் திரு அனந்தசூரி திருமதி தோத்தாரம்மா அப்படிங்கிற தம்பதி வாழ்ந்துட்டு வந்தா. அவளுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னுட்டு பெருமாள்கிட்ட வேண்டிகிட்டே வந்தா. அப்போ ஒரு நாள் அவள் கனவில் திருப்பதி வெங்கடாச்சலபதி சுவாமி வந்து, நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி திருப்பதிக்கு க்ஷேத்ராலனம் போங்கோ அப்படின்னு சொன்னார். பெருமாளே கனவுல வந்து சொல்லிட்டாரோனோ, அதனால் அனந்தசூரியும் தோத்தாரம்மாவும் என்ன பண்ணா, உடனே க்ஷேத்ராலனம் கிளம்பிட்டா. எப்படி போனா, நடநடையாக கிளம்பி திருப்பதி போய் சேர்ந்தாலாம். இப்போ இருக்கிற மாதிரி அந்த காலத்துலலாம் ஃப்ளைட்டு காரு அதெல்லாம் கிடையாது, ஏன் பஸ்ஸு ட்ரெயின் கூட கிடையாது. ஒரு இடத்துக்கு ஒரு இடம் போனோன்னா நடந்து தான் போயாகணும். அதனால் அவளும் என்ன பண்ணா, நடந்தே திருப்பதிக்கு வந்து சேர்ந்தா. வந்து சேர்ந்து பெருமாளையும் சேவிச்சாச்சு. பெருமாள் சேவை ஆனதுக்கப்புறம் அன்னி ராத்திரி அங்கேயே தங்கிட்டா. ஏன்னா எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் எந்த கோயில் தரிசனத்துக்கு போனாலும் அன்னி ராத்திரி அங்கேயே தங்கணும், அதுதான் சாஸ்திரம். அன்னி ராத்திரி தங்கினா தான் அந்த பெருமாளை சேவிச்சா பலன் கிடைக்கும். அதனால் அவளும் என்ன பண்ணா, சுவாமியை தரிசனம் பண்ணதுக்கப்புறமா கோயில் மண்டபத்திலேயே தங்கிட்டா. கோவிலெல்லாம் பார்த்துருக்கேளா, பெரிய பெரிய கோவிலெலாம் போனால் அந்த கோவிலில் மண்டபம் இல்லாமல் பெருசு பெருசாக இருக்கும். ஏன்னு கேட்டேன்னாக்கா, இந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் வந்து பெருமாள் சேவிக்கிறவாள்லாம் நைட்டு தங்கணுமோனோ தங்கிறதுக்காக தான் அப்படி பெரிய பெரிய மண்டபம்லாம் கட்டி வச்சுருப்பா. நம்மளாம் என்ன பண்ணுறோம், இப்போல்லாம் கோவிலுக்கு போனால் அங்கே தங்காமையே திரும்பி வந்துடுறோம். இல்லைன்னா என்ன பண்ணுறோம், ஒரு ரெசார்ட் எடுத்துட்டு ஒரு ஹோட்டல் எடுத்துன்னு அந்த ரூமில் தங்குறோம் இல்லையா. அந்த காலத்தில் அப்படிலாம் பண்ண மாட்டாள். க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போனாக்க அந்த கோயில் மண்டபத்திலேயே ராத்திரி வேளை தங்கணும், ஓகேவா. ஸோ அதே மாதிரி அனந்தசூரியும் தோத்தாரம்மாவும் அன்னி ராத்திரி கோவில் மண்டபத்திலேயே படுத்துட்டு தூங்கினா. தூங்கறச்சே மறுபடியும் என்னாச்சு, தோத்தாரம்மாவோட கனவில் வந்து மணியை கொடுக்குறார். அதுவும் எப்படி, அந்த மணி வந்து தங்கத்தில் செய்யப்பட்ட மணியா. மணினா என்னன்னு தெரியுமோனோ, பெருமாள் திருவாராதனெல்லாம் பண்ணுறச்சே, பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறச்சேலாம் வந்து மணி அடிப்போமோனோ அந்த மணி. அந்த மணி எப்படி இருந்துதான், தங்கத்தில் இருந்துதான். தங்கத்தில் பண்ண மணியை வந்து பெருமாள் தோத்தாரம்மாவுக்கு பிளெஸ் பண்ணி கொடுக்குறார். பெருமாள் பிளெஸ் பண்ணி கொடுத்ததும் தோத்தாரம்மா என்ன பண்ணுறா, அந்த மணியை வாங்கிட்டு அப்படியே முழுங்கிடுறாளாம். இது எப்படி நடக்கிறது, தோத்தாரம்மா தூங்கின்னு இருக்கிறச்சே கனவில் நடக்கிறது. மணி அப்படி முழுங்கினதும் சட்டார்னு தோத்தாரம்மா முழிச்சுண்டுடுறா. அப்புறம் கனவு கலைஞ்சு போயிடுறது. ஸோ முழிச்சுண்ட உடனே என்ன பண்ணுறா, பக்கத்தில் இருந்த அவாத்து மாமாவை அனந்தசூரியை எழுப்பி, இந்த மாதிரி எனக்கு கனவில் வந்தது, பெருமாள் வந்து எனக்கு வந்து தங்கத்தில் ஒரு மணியை கொடுக்குறார், அந்த மணியை வாங்கின்றதும் நான் அப்படியே முழுங்கிடுறேன் அந்த மணியை அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த அனந்தசூரியும் என்ன பண்ணுறார், ஓஹோ உனக்கு அப்படி கனவில் வந்ததா, எனக்கும் அதே மாதிரி கனவு தான் வந்தது. நீ பெருமாள்கிட்டேருந்து மணியை வாங்கிட்டு முழுங்கிடுற மாதிரி கனவு வந்தது, என்ன ஆச்சரியம், ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியாக கனவு வந்திருக்கே அப்படின்ட்டு இவா யோஜனை பண்ணிகிட்டே இருக்கா. கார்த்தால் ஆயிடுறது. கார்த்தால் இங்கே கோவிலில் வந்து பெருமாள் சந்நிதியை திறக்கிறதுக்காக அந்த அர்ச்சகர் வரார். வந்து திறந்து பார்த்தா பெருமாள் மணியை காணும். எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகிடுறது. என்னடா அது,
ராத்திரி நம்ம பூஜையெல்லாம் முடிச்சுட்டும் மணியை வச்சுட்டும் கதவை பூட்டிட்டு தானே போனோம். இப்போ வந்து பார்த்தா மணியை காணுமே, எங்கே போயிருக்கோம், யார் எடுத்துகிட்டு போயிருப்பா அப்படின்ட்டு அங்கே ஒரே பரபரப்பாக எல்லாரும் பேசிகிட்டே இருக்கா. இங்கே தேடுறா அங்கே தேடுறா, மணியை காணும். அப்போ என்ன ஆறுது, அந்த அர்ச்சகர் இருக்காரோனோ, அந்த அர்ச்சகருக்கு வந்து ஒரு ஆவேசம் வந்து அவர் படப்படான்ட்டு அப்படியே குரல் கொடுக்குறார். என்ன குரல் கொடுக்குறார், பெருமாள் மாதிரி பேசுகிறாராம். அப்படி குரல் வரதான் அவருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், பெருமாள் வந்து அவர் உடம்பில் பூந்துணுட்டார். பெருமாள் வந்து பூந்துனதுனால அவருக்கு ஆவேசம், அந்த அர்ச்சகருக்கு ஆவேசம் வந்து பேசுகிறார் இந்த மாதிரி, மணியை யாரும் தேடாதீங்கோ, நான் தான் வந்து ராத்திரி இங்கே மண்டபத்தில் படுத்துட்ட தோத்தாரம்மா கிட்ட கொடுத்துருக்கேன். கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்க போகிறது. அந்த குழந்தை வந்து என்னோட இந்த மணியின் அவதாரம்தான். பிறக்க போகிற அந்த குழந்தை ரொம்ப புத்திசாலியாக பெரிய வேத வித்தா ஆக போகிறான். அது மட்டும் இல்லை, பகவத் ராமானுஜருக்கு அப்புறமா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நன்னா மேலோங்கி கொண்டு வரப்போகிறார் அப்படின்ட்டு பெருமாள் சொல்கிறார். இதை கேட்டதும் அங்கே இருந்தவா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். பகவத் ராமானுஜர் யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? தேசிகர் அவதாரம் பண்ணுறதுக்கு 250 வருஷம், அதாவது 250 இயர்ஸ் முன்னாடி அவதாரம் பண்ணவர் தான் பகவத் ராமானுஜர். பகவத் ராமானுஜர் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ தேசிகன் சரித்திரத்தை பார்த்துட்டுருக்கோம், சரியா? ஸோ இந்த மாதிரி பெருமாள் வந்து எல்லார்கிட்டேயும் சொல்லி முடித்ததும் அங்கே இருந்தவ அத்தனை பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓஹோ, அப்போது தோத்தாரம்மாவுக்கு பிறக்க போகிற குழந்தை அந்த மணியோட, அந்த தங்க மணியோட அவதாரம்தான் அப்படின்ட்டு எல்லாரும் முடிவு பண்ணிடுறா. மணினா சம்ஸ்கிருதத்தில் கண்டம்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், மணிக்கு என்னது, கண்டம். ஸோ அப்போது தேசிகர் யாரோட அவதாரம், கண்டத்தோட அவதாரம், அதாவது கண்டாவதாரம். ஏன்னா பெருமாள் கொடுத்த அந்த மணியோட அவதாரமாக தான் குழந்தை பிறக்க போகிறதுன்னு பெருமாளே சொல்கிறாரோனோ, அதனால் தேசிகர் யாரோட அவதாரம், பெருமாளோட கண்டத்தோட அவதாரம் தான் சுவாமி தேசிகன். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து என்னாருது, பெருமாள் சொன்ன மாதிரியே திரு அனந்தசூரிக்கும் தோத்தாரம்மாவுக்கும் தூப்புல்ங்கிற அந்தே சின்ன கிராமத்தில் விபவ வருஷம் புரட்டாசி மாதம் சுக்ல பக்ஷம் ஸ்ரவண நட்சத்திரம் தசமி திதி அன்னைக்கு சுவாமி தேசிகன் திரு அவதாரம் பண்ணுறார். என்னைக்கு அவதாரம் பண்ணுறார் மறுபடியும் சொல்கிறேன், நன்னா கேட்டுக்கோங்கோ. விபவ வருஷம் புரட்டாசி மாதம் சுக்ல பக்ஷம் ஸ்ரவண நட்சத்திரம் தசமி திதி அன்னைக்கு திரு அவதாரம் பண்ணுறார். அதே புரட்டாசி மாதம் ஸ்ரவண நட்சத்திரம் இன்னைக்கு, அதனால் தான் இன்றைய தினத்தை சுவாமி தேசிகனோட திருநட்சத்திரமாக நம்ம எல்லாரும் கொண்டாடின்ருக்கோம். தேசிகன்கிறது அவருக்கு கிடைச்ச பட்ட பேர். பிறந்ததும் எல்லாருக்கும் நாமகரணம் பண்ணுவா, அதாவது பேர் வைப்பாளோனோ. அதே மாதிரி தேசிகன் பிறந்தப்போ அவருக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா, வெங்கடநாதன். வெங்கடநாதன் அப்படிங்கிற பேரை தேசிகரோட மாமா அப்புள்ளார்னு ஒருத்தர் இருந்தார். அந்த மாமா தான் அவருக்கு வெங்கடநாதன் அப்படிங்கிற பேர் வச்சார். அதே மாதிரி தேசிகன் பிறந்த ஊர் எது, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் தூப்புல்ங்கிற ஊருன்னு பார்த்தோம் இல்லையா. தூப்புல்னா என்னது, தூய்மையான புல் அப்படின்னு அர்த்தம். ஸோ தூய்மையான புல் தான் தூப்புல்னு பேர் வந்துடுத்து. தூப்புல்ல குழந்தை பிறந்ததுனால தூப்புல் பிள்ளை அப்படின்னும் தேசிகருக்கு ஒரு பேர் உண்டு. ஸோ பிறந்ததும் தேசிகருக்கு ரெண்டு திருநாமங்கள், என்ன, ஒரு திருநாமம் வெங்கடநாதன், இன்னொரு திருநாமம் தூப்புல் பிள்ளை. இப்போ குழந்தை வெங்கடநாதன் அப்படி வளர்ந்துட்டே வரார். 7 வயசாகுது. 7 வயசானதும் ஆற்றுல என்ன பண்ணுறா, உபநயனம் பண்ணிடுறா. அதாவது என்ன, பூனல் போட்டுடுறா. உபநயனம் ஆயிடுத்துன்னா உடனே அடுத்தது என்ன பண்ணணும், வேதம் கற்றுக்கணும். அப்போது வெங்கடநாதனுக்கு அப்புள்ளார் அப்படின்ட்டு அவரோட மாமா இருந்தார் இல்லையா, அவரே ஆச்சாரியன் ஆயிடுறார். ஆச்சாரியன் ஆனதுனால என்ன பண்ணுறார், வெங்கடநாதனுக்கு வேதம் சாஸ்திரம் திவ்ய பிரபந்தம் பாஷ்ய பாட்டம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி கொடுக்குறார். வெங்கடநாதனும் நன்னா நிறையா படித்து நிறையா கற்றுண்டு பெரிய வேத வித்தாயிடுறார். அதுக்கப்புறம் என்ன ஆறுது, 20-21 வயசாகுது. 21 வயசானதும் கல்யாணம் பண்ணிக்கிறார். திருமங்கை அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்புறம் ஒரு நாள் என்ன ஆறுது,
அப்புள்ளார் தானே வெங்கடநாதனுக்கு ஆச்சாரியன். அப்போது அந்த ஆச்சாரியன் என்ன பண்ணுறார், வெங்கடநாதனுக்கு கருட பகவானோட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். உபதேசம் பண்ண உடனே கொஞ்ச நாள் கழித்து அப்புள்ளார் காலம் ஆயிடுறார், அதாவது பெருமாள் திருவடி சேர்ந்து விடுறார். ஓகே, அப்புறம் என்னாருது, தேசிகர் கொஞ்ச நாள் கழித்து காஞ்சிபுரத்துலேருந்து திருவஹீந்தபுரம் அப்படிங்கிற ஒரு திவ்ய க்ஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தார். வந்துட்டு அங்கே ஔஷதாதிரி மலைன்னு ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு மேலே ஏறி உக்காந்துண்டு அப்புள்ளார், அவரோட மாமா அப்புள்ளார் தானே ஆச்சாரிய ஸ்தானத்துலேருந்துன்னு அவருக்கு ஒரு கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணார். அந்த கருட மந்திரத்தை அந்த மலை மேலே ஔஷதாதிரிங்கிற அந்த மலை மேலே ஏறி உக்காந்துண்டு ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஓயாமல் ஜபம் பண்ணுறார், ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். ஜபம் பண்ண பண்ண என்ன ஆகிடுறது, கருட பகவான் இப்படி பார்க்குறார், ஆஹா இந்த வெங்கடநாதன் என்ன இப்படி ஓயாமல் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார், இதுக்கு மேலே இவரை காக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேலேந்து கீழே வந்து இறங்கி அப்படி வெங்கடநாதன் முன்னாடி நிற்கிறார். கருட பகவான் வந்து நின்னதும் வெங்கடநாதன் அப்படி சடார்னு கண்ணை முழித்து பார்த்து அப்படியே அவருக்கு சந்தோஷம் ஆயிடுறது. ஓ, நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே கருட பகவான் வந்திருக்காரோ அப்படின்னு நினச்சிண்டு உடனே கருட பகவானை சேவிக்கிறார். கருட பகவானை சேவித்ததும் கருட பகவான் என்ன பண்ணுறார், வெங்கடநாதனுக்கு ஒரு அழகான ஹயக்ரீவ விக்கிரகத்தை கொடுக்குறார். விக்கிரகத்தை கொடுத்துட்டு ஒரு ஹயக்ரீவ மந்திரத்தையும் உபதேசம் பண்ணுறார். அப்போது வெங்கடநாதன் என்ன பண்ணுறார், ஹயக்ரீவ மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சுடுறார். இப்போது இப்படி ஹயக்ரீவரை ஜபிச்சுட்டே இருக்கிறச்சே ஹயக்ரீவ பகவானும் சந்தோஷப்பட்டுண்டு நேர பிரத்யக்ஷமாக வெங்கடநாதனுக்கு காட்சி கொடுத்து அனுகிரகமும் பண்ணுறார். அனுகிரகம் பண்ணுறச்சே ஹயக்ரீவர் வந்து வெங்கடநாதனுக்கு தன்னோட திருவாயிலேருந்து அமுதூட்டி அனுகிரகம் பண்ணுறாராம். அமுதுனா என்னது, அமிர்தம். பகவானோட வாயில் என்ன இருக்கும், அமிர்தம் இருக்கும். அந்த அமிர்தத்தை ஹயக்ரீவ பகவான் வெங்கடநாதனுக்கு ஊட்டி விடுறாராம். பகவானோட அமிர்தத்தையே வெங்கடநாதன் உண்டதுனால வெங்கடநாதனோட ஞானம் இன்னும் பெருகி போயிடுறதான். ஏற்கனவே பெரிய ஞானஸ்தனாக தானே இருக்கார் வெங்கடநாதன், இப்போது ஹயக்ரீவ பகவான்கிட்டேருந்து அவருக்கு அனுகிரகமும் கிடைக்கிறது. அப்போது அந்த சமயத்தில் தான் வெங்கடநாதன் ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்கிருத ஸ்தோத்திரத்தை எழுதினர். ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் எதுன்னு தெரியறதா உங்களுக்கு, நம்மளாம் டெய்லி உமாச்சிக்கு சொல்லுவோமோனோ, ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகா கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. இதுதான் ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். ஆனால் ஆக்சுவலி நாம் சொல்கிறது அந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தோட முதல் ஸ்லோகம் தான். ஆனால் மொத்தமாக ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில் எவ்வளோ இருக்குது, 33 ஸ்லோகங்கள் இருக்குது. நாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். அதனால் நம்ம என்ன பண்ணணும், 33 ஸ்லோகங்களையும் கற்றுண்டு தினமும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, எந்த ஒரு காரியத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் ஹயக்ரீவ பகவானையும் நினச்சிண்டு சுவாமி தேசிகனையும் நினச்சிண்டு இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணோன்னா நிச்சயமாக நமக்கு ரெண்டு பேரும் பிளெஸ் பண்ணுவா, நமக்கு ஞானமும் நிறையா கிடைக்கும். சுவாமி தேசிகன் சம்ஸ்கிருதத்தில் எழுதின ஸ்லோகம் ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். இதே மாதிரி சம்ஸ்கிருதத்தில், தமிழில், பிராகிருத மொழியில், மணிப்பிரவாளத்தில் அப்படின்ட்டு நிறைய ஸ்லோகங்கள் எழுதியிருக்க, எத்தனையோ ஸ்லோகங்கள் எழுதியிருக்க. அதில் நாம் என்ன பண்ணியிருக்கோம், சில சில ஸ்லோகங்களை கற்றுன்ட்ருக்கோம். ஸ்ரீ சுதர்சனாஷ்டகம், ரகுவீர கத்தியம், அடைக்கல பத்து, ஸ்ரீஸ்துதி அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுண்டு வரோம். இன்னும் நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது. அவர் இயற்றின ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு பின்னாடியும் ஒரு குட்டி கதை இருக்குது, சுவாரஸ்யமான கதை இருக்குது. நம்ம ஸ்லோகங்களையும் கற்றுப்போம், அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற சரித்திரத்தையும் தெரிஞ்சுக்கணும், சரியா? இப்போ இது வந்து திருவஹீந்தபுரத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். இதே மாதிரி வெங்கடநாதன் ஒரு சமயம் ஸ்ரீரங்கம் கிளம்பி போனார். அங்கே இன்னும் ஒரு சுவாரஸ்யமான இன்சிடெண்ட், அது என்னன்னா, வாஸ்தவத்தில் வெங்கடநாதன் வந்து விசிஷ்டத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். அந்த விசிஷ்டத்வைத சம்பிரதாயத்தை எதிர்க்கிற மாதிரி ஒரு சில பேர் இவரோட விவாதம் பண்ண வந்தா. விவாதம்னா என்னது, டிபேட் பண்ண வந்தா. அந்த விவாதம் 7 நாள் நடந்தது.
ஏழு நாள் நடந்த விவாதத்தில் வெங்கடநாதன் தன்னோட வேத சாஸ்திர ஞானத்தினால விசிஷ்டத்வைத சம்பிரதாயம் சத்தியம் அப்படின்ட்டு நிரூபிச்சர். வெங்கடநாதனோட சாஸ்திர ஞானத்தை பார்த்து ஸ்ரீரங்கம் பெருமாளே அப்படியே திகச்சு போயிட்டாராம். அப்போது அந்த ரங்கநாதரே என்ன பண்ணார், வெங்கடநாதனுக்கு வேதாந்த தேசிகர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாராம். தேசிகர்னா ஆச்சாரியன்னு அர்த்தம். வேதாந்த தேசிகர்னா என்ன அர்த்தம், வேதங்களுக்கெல்லாம் ஆச்சாரியன்னு அர்த்தம். ஸோ ரங்கநாதர் பட்டம் கொடுத்ததை பார்த்துட்டு ரங்கநாயகி தாயார் என்ன பண்ணாலாம், ரங்கநாதர் கிட்டக்க நீங்கள் மட்டும்தான் தேசிகனுக்கு பட்டம் கொடுப்பேளா, நம்ம குழந்தை தானே அவன், நானும் அவருக்கு ஒரு பட்டம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதந்திர சுவாதந்திரர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை ரங்கநாயகி தாயார் தேசிகருக்கு கொடுத்தாராம். சர்வதந்திர சுவாதந்திரர்னா எல்லா கலைகளுக்கும் குருன்னு அர்த்தம். ஆக வெங்கடநாதன் ஸ்ரீரங்கத்தில் தான் சுவாமி வேதாந்த தேசிகனாக ஆறர். அதை தவிர அவருக்கு வேற என்ன பட்டம் கிடச்சிது, சர்வதந்திர சுவாதந்திரர் அப்படிங்கிற பட்டம் கிடச்சிது. இப்படி தேசிகர் வைபவத்தில் இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது, எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேசிகர் கிட்டத்தட்ட 100 வருஷ காலம் வாழ்ந்திருக்கார். அவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ கிரந்தங்களை இயற்றி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை புனருத்தாரணம் பண்ணி நம்ம எல்லாரும் பக்தி பண்ணுறதுக்கான ஒரு நல்ல மார்க்கத்தை காமிச்சு கொடுத்துருக்கார். இந்த புண்ணியஸ்மரணம் சத்சங்கத்தில் சமயம் கிடைக்கிறப்போல்லாம் நம்ம தேசிகரோட வைபவத்தை அனுபவிக்க போகிறோம். இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னா, இந்த சரித்திரத்தை நன்னா 2-3 வாட்டி கேட்டு மனசில் வாங்கிக்கணும். ஏன்னா இது சம்பந்தமாக இன்னும் நம்ம நிறையா விஷயங்கள் பண்ண போகிறோம். இதே மாதிரி இன்னும் பல மகான்களோட சரித்திரங்களையும் புராண இத்திஹாச கதைகளையும் நம்ம சனாதன தர்மத்தை நம்ம எப்படி சரியாக புரிஞ்சுக்கணும், நம்ம தர்ம வழியில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் புண்ணியஸ்மரணம் சேனலில் வர ஆடியோஸ், வீடியோஸ், மெசேஜஸ், போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்குவோம். சரியா? கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ராம் ராம். மகாபெரிவாளே சரணம்.